இது லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் காவல்துறை பொதுமக்கள் மோதல், பலர் கைது. ஆப்கானிஸ்தானில் ஆழ்துணை கிணற்றில் சிக்கி 6 வயது சிறுவன் பலி. 4வது நாள் போராட்டம் தோல்வியில் முடிந்தது. ரஷ்யா உக்ரைன் போர் மூண்டால் உலக நாடுகள் கடும் பாதிப்புகளை சந்திக்க வரும், ஐநா. கொரோனாவே கால்பதிக்காத நாடுகளின் பட்டியலை வெளியிட்ட உலக சுகாதார நிறுவனம். ஜெர்மனியை நெருங்கும் 2வது பாரிய ஆபத்து. சுவிஸில் 8000 நபர்களுக்கு நேரவுள்ள அபாயம். பிரிட்டனை தாக்கிய சக்தி வாய்ந்த புயல், 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. இனி விரிவான செய்திகள். சுவிஸில் 8000 நபர்களுக்கு நேரவுள்ள அபாயம். சுவிட்சர்லாந்தில் 8000 பேர் வீடுகளை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஃபெடரல் ஹவுசின் ஆபீஸின் சமீபத்திய அறிக்கையின்படி சுவிட்சர்லாந்தில் 2200 வீடற்றவர்கள் இருப்பதாகவும் 8000 பேர் வீடற்றவர்களாக மாறும் அபாயத்தில் இருப்பதாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அறிக்கையின் ஆசிரியர்கள் 22 மாநிலங்களில் உள்ள 616 நகராட்சிகளிலிருந்து தரவுகளை சேகரித்தனர். இந்த 666 நகராட்சிகள் சுவிட்சர்லாந்தின் மொத்தத்தில் 28% அதிகப்படியான செலவு, கடன், போதைப்பொருள் மற்றும் இடப்பெயர்வு தொடர்பான சமூக காரணிகள் வீடற்ற நிலைக்கு முக்கியமான காரணங்களாக கருதப்பட்டுள்ளன. ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ள வீடற்ற நிலைக்கு பின்னால் உள்ள மற்றொரு முக்கியமான காரணி வீட்டு வசதிக்கான அதிக விலையாகும். இது சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதிக்கான அதிக விலை, குறைந்த வீட்டு உரிமை விகிதங்கள் மற்றும் அதிக அளவிலான வீட்டுக் கடன்களில் பிரதிபலிக்கின்றது. சுவிட்சர்லாந்தில் உள்ள வீட்டு உரிமையாளர்களில் சுமார் 36% மட்டுமே சொந்த வீடு மற்றும் 130% மட்டுமே வீட்டுக்கடன் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது. நாட்டில் ஏற்கனவே உள்ளவை நீடிக்கப்பட்டால் புதியவர்கள் வீடுகளுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நகரங்களில் வீடற்றவர்களின் எண்ணிக்கை அதிகம். பிரெஞ்சு மொழி பேசும் மற்றும் இத்தாலிய மொழி பேசும் சுவிட்சர்லாந்தை விட ஜெர்மனி மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் வீடற்ற நகராட்சிகளின் சதவீதம் அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது. வீடற்றவர்களை குறைக்கும் திறனில் வரம்புகள் மற்றும் மக்கள் தங்கள் வீடுகளை இழக்கும் அபாயங்கள் குறித்து நகராட்சிகள் அறிந்திருப்பதாக ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. பெரும்பாலானவர்கள் வீடற்றவர்களுக்கு இடமளிக்க வழியில்லை என்று, உதவி செய்ய எப்போதும் இடங்கள் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தை ஒத்த மக்கள் தொகை கொண்ட நகரமான லண்டனில் சமீபத்திய வீடற்ற புள்ளி விவரங்கள், 7690 வீடற்றவர்கள் மற்றும் 5630 பேர் வீடற்ற ஆபத்தில் உள்ளனர் என்பதை காட்டுகிறது. லண்டனும் ஒப்பிடும்போது சுவிட்சர்லாந்தில் வீடற்றோர் விகிதம் லண்டனின் கால் பங்காக உள்ளது. அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ள பிரெஞ்சு மொழி பேசுகின்ற வீடற்றவர்களுடன் பணிபுரியும் பல குழுக்கள் RTSஐ தொடர்பு கொண்டு அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள வீடற்றவர்களின் மொத்த எண்ணிக்கையை குறைத்து மதிப்பிடுவதாக தெரிவித்துள்ளனர். செப்டம்பர் 2021 வெளியிடப்பட்ட ஜெனீவா பல்கலைக்கழக கணக்கெடுப்பின்படி ஜெனீவாவில் மட்டும் 700 வீடற்றவர்கள் இருப்பதாக ஒரு கிறிஸ்தவ தொண்டு நிறுவனமான CSP ஜெனீவாவின் இயக்குநரிடம் சுட்டிக்காட்டினார். ஜெர்மனியை நெருங்கும் 2வது பாரிய ஆபத்து. வெள்ளிக்கிழமையன்று பிரித்தானியாவை புரட்டி போட்ட அதிவேக புயல் இன்னும் சில மணி நேரங்களில் ஜெர்மனியை சூறையாட வந்து கொண்டிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமையன்று மணிக்கு சுமார் 152 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய இந்த புயல் வடக்கு ஜெர்மனியை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கிச் சென்றது. இந்த புயல் காற்றில் லோயர் ஷக்ஷோனி, ப்ரோமென், ஹம்பர்க், ஷெஸ்விக், ஹஸ்லீன் மற்றும் மெக்லன்பர்க், வெஸ்டர்ன் பமரேனியா, பிரான்ஸ்பர்க் மற்றும் பெர்லின் ஆகிய கூட்டாட்சி மாநிலங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின. இந்த புயலில் 2 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. 170க்கும் மேற்பட்ட நகரங்கள் மின்வெட்டை எதிர்கொண்டன. பள்ளி, கல்லூரிகள் உட்பட முக்கிய இடங்கள் மூடப்பட்டன. இந்த புயலின் தாக்கத்திலிருந்தே இன்னும் மீளாத நிலையில் இன்னும் சில மணி நேரங்களில் இன்னும் ஒரு அதிவேக புயல் ஜெர்மனியை தாக்கவுள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலை மணிக்கு சுமார் 200 கிலோமீட்டர் வேகத்தில் பிரித்தானியாவை புரட்டி எடுத்துச் சென்ற இந்த புயல் இன்னும் சில மணி நேரங்களில் ஜெர்மனியை தாக்கவுள்ளது என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மணிக்கு சுமார் 140 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வடக்கு ஜெர்மனியை தாக்கவுள்ளது. உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை இரவு கிழக்கே நோக்கி நகரும் என்று, சனிக்கிழமை காலை வலுவிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சனிக்கிழமை நாள் முழுவதும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும், குறிப்பாக பெர்லின், பிரான்ஸ்பர்க், மெக்லன்பர்க், வார்போமன், ஷெஸ்விக், ஹால்ஸ்டீன், பிரிமன், ஹெஸ்லி, நார்த்ரைன் மற்றும் வெஸ்ட் பாலியா, துருங்கியா, ஹம்பர்க், ஷாக்ஷோனி மற்றும் பிராண்டன்பர்க், மெக்லன்பர்க்,
வார்பாமன் மற்றும் ஷாக்ஷோனி அன்ஹால்ட் ஆகியவற்றில் பெரும் பகுதிகள் புயலால் ஜெர்மனியின் வடக்கை மிகவும் பாதிக்கப்படக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதிகளில் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை அதிகாலை 4 மணி வரை நீடிக்கும் என்று கூட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் சனிக்கிழமை முழுவதும் பொது வாழ்வில் இடையூறுகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிகள் மூடப்படும். மேலும் புயலின் போது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதையோ அல்லது பயணத்தை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனாவை கால்பதிக்காத நாடுகளின் பட்டியலை வெளியிட்ட உலக சுகாதார நிறுவனம். கொரோனா தொற்று இல்லாத நாடுகள் எவை என்பது குறித்து உலக சுகாதார நிறுவனம் ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் 9 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றில் பெரும்பாலான நாடுகள் பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள தீவு தேசங்களாகும். பசிபிக் பெருங்கடலில் உள்ள இந்த நாட்டு காமன்வெல்த் கூட்டமைப்பில் ஒரு அங்கம் வகிக்கிறது. கொரோனா பரவல் தொடங்கியவுடன் இந்த நாடு கட்டாய தனிமைக்கு சென்று எல்லைகளை மூடியது. இப்போது அங்கு 50% முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளனர். தெற்கு பசிபிக் கடலில் உள்ள இந்த நாடு நியூசிலாந்துக்கு அருகில் உள்ளது. இந்த நாட்டில் ஒரே ஒரு விமான நிலையம்தான் உள்ளது. இதன் மக்கள் தொகை வெறும் 1500 தான். இங்கு இதுவரை கொரோனா தொற்று ஏற்படவே இல்லையாம். தெற்கு அட்லாண்டிக் கடலில் உள்ள இந்த நாடு இங்கிலாந்து ஆதிக்கத்தில் உள்ளது. இங்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை. பசிபிக் கடலில் உள்ள இந்த நாட்டில் பாலினீசியர்கள்தான் பூர்வக்குடிகள். பின்னர் 1606 இந்த நாடு கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் மக்கள் வாழத் தொடங்கினர். இங்கே 174 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். தெற்கு பசிபிக் கடலில் உள்ள மற்றொரு குட்டி தீவு நாடு இது. இந்த நாட்டில் உள்ள பவளப்பாறைகள் வளமானவை. இந்த தேசமே பவளப்பாறை சார்ந்த சுற்றுலா நம்பியுள்ளது. இங்குள்ள 100 பேரில் 79 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு மூலையில் உள்ளது. 2 உலகப் போரின் போது ஜப்பான் இந்த நாட்டை ஒரு அவுட்போஸ்டாக பயன்படுத்தியது. இங்கு இப்போதைக்கு கொரோனா இல்லை. 100 இல் 68 பேர் தடுப்பூசி செலுத்தியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது நாவொரு நாடு. மைக்ரோனேசியா. இந்த நாட்டில் ஷூக், கோஷ்ரி, பொன்பாய், யாப் என்று 4 பகுதிகள் உள்ளன. 4 இணைத்து பெடரேட்டட் ஸ்டேட்டஸ் ஆஃப் மைக்ரோனேசியா என அறியப்படுகிறது. இங்கு 100 இல் 38.37% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நாடுகள் தவிர துர்க்மேனிஸ்தான், வடகொரியா நாடுகளிலும் கொரோனா இல்லை என்று கருதப்படுகிறது. பிரிட்டனை தாக்கிய சக்தி வாய்ந்த புயல், 150 மேற்பட்ட விமானங்கள் ரத்து. பிரிட்டனில் யூனிஸ் புயல் தாக்கியதையடுத்து அங்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா 3வது அலையின் தாக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு வருகின்ற பிரிட்டனில் அடுத்ததாக இயற்கை சீற்றம் தாக்கியதில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு கடந்த 30 இல்லாத அளவுக்கு யூனிஸ் என்ற புயல் வீசி வருகிறது. இதனால் கடுமையான காற்று வீசுவதுடன் புழுதி மற்றும் பல்வேறு கல்விப் பொருட்கள் காற்றில் பறப்பதோடு கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் பயணத்திட்டங்களை ரத்து செய்யும்படியும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் புயல் தாக்கிய போது வைத்தீவில் மணிக்கு 122 மைல் வேகத்தில் காற்று வீசியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் 1000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பள்ளிகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டது. புயல் காரணமாக பேருந்து மற்றும் ரயில் சேவைகள், விமானங்கள் மற்றும் படகு பயணங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அங்கு வானிலை மிகவும் மோசமாக உள்ள நிலையில் 10 கடுமையான வெள்ள அபாய எச்சரிக்கைகள் சுற்றுச்சூழல் அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் புயல் இன்று வடக்கு ஜெர்மனியை தாக்கும் என்றும் இரவே கிழக்கு நோக்கி பலத்த காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஜெர்மனியின் வடக்கு கடலோரப் பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் மூண்டால் உலக நாடுகள் கடும் பாதிப்புகளை சந்திக்க வரும். ஐநா. முன்னர் சோவியத் ஒன்றிய நாடான உக்ரைனும் அதன் அண்டை நாடான ரஷ்யாவும் நீண்ட காலமாகவே தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்து வந்திருக்கின்றன. நேட்டோ அமைப்பில் உக்ரைனை சேர்க்கக்கூடாது என்கின்ற ரஷ்யாவின் கோரிக்கையை அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் நிராகரித்ததைத் தொடர்ந்து இந்த மோதல் தற்போது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. உக்ரைன் நாட்டின் எல்லையில் ரஷ்யா 1,00,000 மேற்பட்ட படை வீரர்களை குவித்துள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதனிடையே உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த எந்த திட்டமும் இல்லை என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபைத் தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் முனிச் பாதுகாப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் ரஷ்யா சார்பாக யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் ரஷ்யா உக்ரைன் எல்லைப்போர் மிகவும் ஆபத்தானது என்று கருத்து தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு நாடுகளின் எல்லையில் தற்போது பதற்றம் நீடித்து வருகிறது.
முன்னாள் சோவியத் நாடான உக்ரைன் சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து தனி நாடாக உருவெடுத்தது. ஆனால் உக்ரைன் ரஷ்யாவுடன் கலாச்சாரம், மொழி ஆகியவற்றை பகிர்ந்து கொண்டது. எதிர்காலத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கினால் இது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் ஆழ்துணை கிணற்றில் சிக்கி 6 வயது சிறுவன் பலி. 4வது நாள் போராட்டம் தோல்வியில் முடிந்தது. ஆப்கானிஸ்தானின் ஜாபுல் மாகாணத்தின் ஷேகா கிராமத்தில் சமீபத்தில் தோண்டப்பட்ட ஆழ்துணை கிணறு ஒன்று மூடாமல் இருந்து வந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த ஆழ்துணை கிணற்றுக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுவன் எதிர்பாராத விதமாக கிணற்றுக்குள் தவறி விழுந்தான். 25 மீட்டர் ஆழம் கொண்ட ஆழ்துணை கிணற்றில் 10 மீட்டர் ஆழத்தில் சிறுவன் சிக்கிக் கொண்டான். இதனைத் தொடர்ந்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் கயிறு கட்டி சிறுவனை மீட்க முயற்சி செய்தனர். அவர்களின் இந்த முயற்சி பயனளிக்காமல் போனதோடு அங்கு நிலைமையை மோசமாக்கியது. அதைத் தொடர்ந்து JCB உள்ளிட்ட இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் முடக்கிவிடப்பட்டன. ஆனாலும் மீட்பு குழுவினராலும் இந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனது. மீட்பு குழுவினரால் சிறுவனை நெருங்க முடியவில்லை. அதே சமயம் சிறுவன் சுய நினைவுடன் இருப்பதை உறுதி செய்ய அவனது தந்தை சிறுவனிடம் பேச்சு கொடுத்தவாறு இருந்தார். சிறுவனும் தந்தையுடன் பேசி வந்தான். ஆனால் நேற்று முன்தினம் காலை முதல் சிறுவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த நிலைமையில் 4வது நாள் போராட்டத்துக்கு பின்னர் நேற்று மதியம் ஆழ்துணை கிணற்றில் இருந்த சிறுவன் மீட்கப்பட்டான். சிறுவனை காபூலில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல ஹெலிகாப்டர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆழ்துணை கிணற்றிலிருந்து மீட்டதும் அவனை பரிசோதித்த டாக்டர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் மீட்புக் குழுவினரின் 4வது நாள் போராட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. கனடாவில் காவல்துறை பொதுமக்கள் மோதல், பலர் கைது. கனடாவின் தனிநகரான ஒட்டாவாவில் தடுப்பூசி எதிர்ப்பு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் 100 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தை முறியடிக்க அரசாங்கம் அவசரகால சட்டத்தை பயன்படுத்திய பின்னர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. போராட்டக்காரர்கள் சிறுவர்களை கேடயங்களாக பயன்படுத்துவதாகவும் காவல்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் கைது நடவடிக்கைகளின் போது எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இந்த நிலையில் சட்டவிரோதமான போராட்ட தளத்தில் உள்ள எவரும் கைது செய்யப்படலாம் என்று காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி பிற்பகுதியில் அமெரிக்கா கனடா எல்லையை கடக்கும் கனரக வாகன ஓட்டுநர்கள் முதலில் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தனர். இதுவே பின்னர் நாடளாவிய போராட்டமாக மாறியது. நாடாளுமன்றத்தை காவல்துறை சுற்றி வளர்த்தமையினால் பொதுச்சபை மற்றும் செனட் ஆகியன வெள்ளிக்கிழமையன்று தமது அமர்வுகளை ரத்து செய்தன.